இந்த படத்தின் மூலமா ஆடியன்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? சரி, இது எப்படின்னா எனக்கு வந்து இது இது எனக்கு ரொம்ப குழப்பமான ஒரு கேள்வி. இது என்னன்னா, ஒரு படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, இல்லை அதில் கருத்து சொல்லணுமா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்டர்டைன்மெண்ட் கூட ஒரு நல்ல விஷயங்களையும் படத்தில் சொல்லலாம். அதை தான் நம்மளுடைய பெரிய பெரிய ஜாம்பவான்களை அதை தான் சொல்லினு வந்திருக்காங்க. ஸ்ரீதர் சார் ஆகட்டும், நம்ம பாலச்சந்தர் சார் ஆகட்டும், பாரதிராஜா சார், இவங்க எல்லாமே படத்தில் அதை சொல்லினு வந்திருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் கூட ஒரு 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 நல்ல நல்ல விஷயங்கள், கருத்து. இப்போ வந்து ஒரு சினிமாவில் நம்ம கருத்து சொல்லி அதை பார்த்து வந்து மக்கள் வந்து திருந்தணும், அதுக்கு சினிமா கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் சினிமா வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தான், இல்லைன்னு சொல்லலாம். பட் அதை மீறி ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலையும் பொழுதுபோக்கு அம்சமான ஒரு க்ரைம் த்ரில்லர், அது கூட சின்ன சின்ன நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்கும். ஆசையை பற்றி பேசியிருக்கோம், பேராசையை பற்றி பேசியிருக்கோம், காதல் பற்றி பேசியிருக்கோம், காமத்தை பற்றி பேசியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு க்ரைம் த்ரில்லர்.